நண்பர்களே அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோட்டார் லவ் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக கார் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் வைஸாக நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேசிக்காக காரில் நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நியூ கார் ரிவ்யூ, செகண்ட் ஹேண்ட் கார் கலெக்ஷன்ஸ், செகண்ட் ஹேண்ட் பைக் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோ வாரம் வாரம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கொடுப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, டியர் மோட்டர் லவ் தமிழ் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆர் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷனில் கோயம்புத்தூர் சிட்டி எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இருக்கிற மக்கள்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஃபுட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து சாப்பிட முடியாமல் எல்லாம் பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கிற டைமில், நம்ம எஸ்ஜிஎஸ் கோடா ஷோரூமுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெட் விஷ்ணு வேணுகோபால் பிரதர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஏழை மக்களுக்கு மூணு வேளை சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க ஃபுட்டு இல்லை எனி திங் வந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட்னாலும் உங்களால் முடிஞ்சதை ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேலே இருக்க டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்க ஃபோன் நம்பர் அண்ட் எல்லாமே டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களால் முடியாத பட்சத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்குறக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏழை மக்களோட பசியை கண்டிப்பாக தீர்ப்போம். விஷ்ணு வேணுகோபால் சாருக்கு இந்த டைமில் நான் ஹேட்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பை கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷனில் அவர் பண்ணுறாரு. அதுக்கு நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு தொகையாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக டொனேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, நம்ம காரில் என்னென்ன திங்ஸ் வந்து பேசிக்காக நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரானோன்னு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக சீட் பெல்ட் தான், நம்ம சீட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே லிவர் இருக்கும், அதை ஜஸ்ட் நம்ம மேலே புஷ் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கன்வீனியன்ட்டான டிரைவுக்கு யூஸ் ஆகும். ரைட்டு, சீட் அட்ஜஸ்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா செகண்ட் திங் நம்ம ஓஆர்விஎம்சியும் ஐஆர்விஎம்மையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம்னா சேஃபஸ்ட்டு டிரைவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா லிவர் இருக்குது. சில கார்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அட்வான்ஸ்டு கார்லலாம் இந்த இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அப் அண்ட் டவுன் அண்ட் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கை ப்ரெஸ் பண்ணும்போதும் மூவ் பண்ணும்போதும் அட்ஜஸ்ட் ஆகிக்குது. சேம் ஆசிட்டிஸ் லெஃப்ட் சைட்லேயும் நம்ம அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, இது வந்து ரியர் வியூ தெரிகிற மாதிரி ஐஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து செகண்டு ஃபார்மோஸ்ட் பேசிக் திங் நம்ம கார் ஓட்டுறக்கு தெரிய வேண்டியது ஒன்று. த்ரீ திங்ஸ் என்ஷூர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா காருக்கு மெயினாக தேவையானது ஃபியூவல். ஃபியூவல் லிட் எங்கே இருக்குதுன்னு சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க இங்கே கீழே கண்டிப்பாக சீட் பெல்ட் கீழே இருக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இங்கேயே இருக்கும். இது வந்து ஃபியூல் ஓப்பன் பண்ணுறக்கான லிட். அண்ட் இது ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறதா, பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறக்கான லிட் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க பானட் ஓப்பன் பண்ணுறக்கான கிளிப், இது இதை கிளிப் முன்னாடி புல் பண்ணும்போது பானட் ஓப்பன் ஆகும். அதையும் நம்ம அதில் பேசிக் திங்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாலும் வாங்க. பானட் கிளிப்பை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிங்கரை உள்ளே விடும்போது உள்ளே ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த பானட் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் எல்லா கார்லையுமே இது தான். ஓப்பன் பண்ணோம்னா நம்ம பேசிக்கான திங்ஸ் என்னென்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், கூலண்ட் ஆயில், பேட்டரி அண்ட் இன்ஜின் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியணும். மேக்ஸிமம் எல்லா கார்லையுமே எல்லா பிராண்ட் கார்லையுமே அது எழுதியிருக்கும். நம்ம மேக்ஸிமம் அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இந்த காரில் ஸ்விஃப்ட் காரில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இன்ஜின். வண்டியோட இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ப்ளேஸ் ஆகிருக்கு. வண்டியோட வாஷர் யூனிட், பிரேக் ஆயில், வண்டியோட பேட்டரி பார்த்திங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியோட கூலண்ட் ஆயில் இங்கே இருக்குது. இந்த திங்ஸ் மட்டுமே ஏதாவது பேசிக் திங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஒரு டிரைவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம டைரெக்டாக டிரைவிங்கை போயிடலாம். வாங்க டிரைவ் பண்ணலாம். இதுக்கான திங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம கார் டிரைவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிளச்சையும் பிரேக்கையும் அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த கீயை ஃப்ளிப் பண்ணும்போது வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆயிரும். வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் எடுத்துடணும். மறக்காமல் எல்லாருமே ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. அண்ட் இங்கேயும் ஒரு டிஸ்பிளேயில் காமிக்கும் பிரேக்குன்னு சொல்லிட்டு, அதை எடுத்து விட்டுட்டோம்னா அதில் இண்டிகேஷன் இருக்காது. அண்டு நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் எந்த டிஸ்பிளேயில் எந்த ஒரு இண்டிகேஷன் லைட்டுமே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் அது எதுக்குன்னா அதில் ரொம்ப எமர்ஜென்சியான இது தான் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி தேவையானது தான் இண்டிகேஷன் கொடுப்பாங்க. அதை கண்டிப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கார் டிரைவ் பண்ணுறதுக்கு சேஃப்டியாக இருக்கும்.
காரை டிரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் அப்ளை பண்ணுறோம். கியரோட மெக்கானிசம் அந்த கார் கியர் ஸ்டிக்லேயே இருக்கும், அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த காரோட மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு. தென் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பிரேக்லேயும் கிளச்லேயும் கால் வச்சுருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு கியர் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கியர் அப்ளை பண்ணிவிட்டு வெஹிக்கிளோட ஹேண்ட் பிரேக்கை நம்ம ரிலீஸ் பண்ணி விடணும். தென் பிரேக்கை நம்ம காலை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சிலேருந்து நம்ம காலை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணும்போது வண்டி ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸில் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் நம்ம இந்த ஆர்பிஎம்லே வெஹிக்கிள் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஈஸியாக பழகிடலாம். ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு பயம் இல்லாமல் வண்டி மூவ் ஆகுதுன்னு தெரியறது நம்ம இதிலே பண்ணிக்கலாம். இதுதான் கிளச் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த இதிலே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 1 or 2 days நம்ம இதில் ஆக்சிலேஷன் பெடலில் கால் வைக்காமல் ஜஸ்ட் இதிலே நம்ம மூவ் பண்ணி கிளச் கண்ட்ரோலை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் வந்து இதில் மெயினான திங். நம்ம இந்த ஏபிசி பெடலை எப்படி யூஸ் பண்ணோம்னா லெஃப்ட் லெக் எப்போவுமே கிளச்சுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரைட் லெக் பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்குக்கும் ஆக்சிலேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் லெஃப்ட் பிளக் வந்து நம்ம பிரேக்குக்கும் ஆக்சிலேஷனுக்கும் கொண்டு போகக்கூடாது, அது ராங் மெத்தட்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் வந்து சேஃபான மெத்தட். நம்ம எகெயின் இப்போ காரை நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் லைட்டாக நம்ம புஷ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணோம்னா வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வண்டி அவ்வளோதான். இதுதான் வந்து காரில் இனிஷியலாக எப்படி ஓட்டணும்னு தெரியுது. இவ்வளோ தான் வந்து கார் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு காரை எப்படி மூவ் பண்ணுறதோடு நிறுத்திக்கலாம். தென் எபிசோட் 2 அதாவது நாளைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவில் பார்த்திங்கன்னா கார் எப்படி இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி ஒரு செகண்ட் கியர் தேர்ட் கியர் மாற்றி ஓட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் என்ன கார் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட்.